ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ருதிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரீட் ஸ்டைலில் பாவ் பாஜி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வீட்டிலே நம்ம இதை வந்து ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் ஆல் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபை ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த பாவ் பாஜி செய்கிறதுக்கு நான் எடுத்துருக்கிற வெஜிடேபிள்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பெரிய பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பீன்ஸு, கேரட், அதுக்கப்புறம் பட்டாணி, பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் நான் எடுத்து வச்சுருக்கிற வெஜிடேபிள்ஸ் எல்லாமே ஒன்றொன்னா சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட், அதுக்கப்புறம் பட்டாணி தவிர உங்களுக்கு வேறு ஏதாச்சும் காய்கறிகள் போடணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர், கேப்சிகம் கூட நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். அண்ட் இந்த காய்கறிங்களை நம்ம சேர்த்துருக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா நம்ம இதை வேக விட போகிறோம். ஸோ வெந்ததுக்கப்புறமா நம்ம மசிக்க போகிறோம். இப்போது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு நான் இதில் உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நம்ம விசில் விட்டுடலாம். அண்ட் ரொம்ப அதிகமாக தண்ணியெல்லாம் சேர்க்க வேணாம். ஸோ வேகிற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 4-5 விசில் நம்ம விட்டுடலாம். இப்போது டமேட்டோ பியூரி பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கு 2 டமேட்டோ நான் வந்து எடுத்திருக்கேன். அண்ட் டமேட்டோ வந்து ரொம்ப சேர்த்துக்க வேணாம், ரொம்ப புளிப்பாயிடும். ஸோ நான் எடுத்துருக்கிற காய்கறிக்கு 2 டமேட்டோ பியூரி போதுமான அளவு தான். ஸோ நல்லா மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வெங்காயத்தை வந்து நல்லா இந்த மாதிரி பொடிசாக நான் சாப்பரில் போட்டு எடுத்திருக்கேன். ஸோ இதையும் நம்ம தனியாக வச்சிடலாம். அண்ட் இப்போ வந்து நான் பாவ் பன் எடுத்திருக்கேன். ஸோ பாவ் பன் வந்து பாவ் பாஜிக்கு நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி உங்களுக்கு கடையிலேயே அவைலபிள் இருக்கும் ப்ராவிஷன் ஸ்டோர்ஸ் எல்லாம். ஸோ அதுவே நீங்கள் வாங்கிக்கலாம். இதை வந்து நம்ம ஸ்லைஸாக கட் பண்ண போகிறோம். அண்ட் இப்போ இதை வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணதுக்கப்புறம் தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் பட்டர் சேர்த்தா தான் இந்த கிரேவி வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தில் ஓரளவுக்கு மட்டும் சேர்த்துக்க போகிறோம். கம்ப்ளீட்டாக எல்லாம் சேர்த்துக்கிறதுல, ஏன்னா கடைசி நம்ம கார்னிஷுக்கும் தேவைப்படுறதுனால ஒரு 2 வெங்காயம் வந்து இந்த மாதிரி பொடிசு நறுக்குனதை நான் இதில் வந்து சேர்த்துருக்கேன். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இதை வந்து நம்ம வதக்க போகிறோம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இதை வந்து வதக்கிடலாம். இப்போ இந்த பாஜி மசாலா செய்கிறதுக்கு நான் இந்த எம்டிஆரில் பாவ் பாஜி மசாலா பவுடர் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பேக்கெட் ஒரு வாட்டி நீங்கள் வாங்குறதுனால 3-4 வாட்டி நீங்கள் இந்த பாவ் பாஜி மசாலா வந்து வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். இதுலேருந்து நான் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் இப்போ வந்து எடுத்திருக்கேன். அண்ட் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும்தான் நான் இதை வந்து எடுத்திருக்கேன். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருந்த டொமேட்டோ பியூரி பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இதை வந்து வதக்கிடலாம். அண்ட் இந்த தக்காளியோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம இதை வந்து வதக்கிக்கலாம். இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம திரும்பி இதை வந்து வதக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்ச காய்கறி எல்லாம் நல்லா வந்து வெந்திருக்கு. இப்போ இந்த காய்கறிக்கு வேக வச்ச தண்ணி வந்து அடியில் இருக்கும் இல்லையா? ஸோ இதை வந்து இப்போ நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா இப்போ வெந்த காய்கறியை வந்து நல்லா நம்ம இந்த மாதிரி மேஷ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த தண்ணியை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம திரும்பி கடைசியாக சேர்த்துக்கலாம். அண்ட் இப்போ பாருங்கள், இந்த காய்கறி எல்லாம் நல்லா வந்து மேஷ் ஆயிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா மசிச்சுக்கணும். இப்போது நம்ம தண்ணியை எடுத்து வச்சுருந்த அந்த காய்கறி வேக வச்ச தண்ணியை வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை கூட கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இந்த காய்கறி எல்லாம் மசித்ததை வந்து இந்த மசாலாவில் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அண்ட் இப்போ நான் செஞ்சிட்ருக்கிற கிரேவி வந்து தான் பாஜின்னு சொல்லுவாங்க. மராட்டி மொழியில் வந்து பாஜின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த பாவ் பாஜி வந்து நார்த் இந்தியாவில் ரொம்பவே ஃபேமஸான டிஷ். மும்பை, மகாராஷ்டிரா, புனே இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டே இந்த பாவ் பாஜி தான் சாப்பிடுவாங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சரி பார்த்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூளும், க்ரஷ் பண்ணி நல்லா க்ரஷ் பண்ணியிருக்கிற கஸ்தூரி மேத்தியும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அண்ட் இப்போ தவாவில் 1/4 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஸ்லைஸை கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த பாவ் பானை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அண்ட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவிலும் அதுவும் நம்மூர்லெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த பாவ் பாஜி வந்து ஒரு ஃபேவரட்டான சாட் ஐட்டம் தான். பட் ஸ்டில் நிறைய பேருக்கு வந்து வெளியே போய் சாப்பிட்றது அந்த அளவுக்கு இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் ஹைஜீனாக இருக்குமா இல்லையான்னு கொஞ்சம் பேர் பிடிக்காமலும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி சாட் ஐட்டம்ஸ் வந்து ஹெல்த்தியான வேலை நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம்.
அண்ட் இந்த பாவ் பாஜி சர்வ் பண்ணும் போது கொஞ்சமாக வெங்காயம் வந்து பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஸோ இது மேலே கார்னிஷுக்கும் அது கூட சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். அண்ட் அரை எலுமிச்சம்பழம் வந்து நீங்கள் ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம், அதுவுமே ஒரு புளிப்புத்தன்மை கொடுக்கும். அண்ட் நம்ம வீட்டில் இருக்கிற பசங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாட் ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் வீட்லேயே ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்துடலாம். அண்ட் வீட்லேயே நம்ம இது செய்யறதுனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட அவங்களுக்கு. அண்ட் நீங்களுமே இந்த ரெசிபி ட்ரை பண்ணதுக்கப்புறமா எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் ஆல் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.